Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about Bank Nifty Monday moment. In the video. So, video was skipped. Support resistance. So, video was skipped. Like button. Friends, channel description la telegram link kuduthirukka marandrama adha join pannunga adha regular ah market updates post pannuvom adhu thavurthu NIDA oda position adhaadhu avanga evlo buy pannirukanga evlo sell pannirukanga adhiyum vandu telegram la daily 7 pm ku post pannuvom idhellam therinjikka kandippa neenga vandu nama telegram channel la join pannikonga friends ipo vandu nama monday movement paakkadhukku munnadi Friday movement enna nadandirukku nu first paathukalam actually paathina Thursday oda closing paathina 43260 open aanadhu paathina 42976 high paathina 43131 low paathina 42937 then close aanadhu paathina 43103 la close aachu evlo close aachu 43103 la Bank Nifty weekly closing கொடுத்திருக்கு அதுவும் கிட்டத்தட்ட நெகட்டிவா 156 பாயிண்ட் வந்து நெகட்டிவா வீக்லி க்ளோசிங் கொடுத்திருக்கு फ्रेंड्स फ्रेंड्स நேத்து வந்து நம்ம புதுசா பார்க்கறோம் கண்டிப்பா நம்மளோட வீடியோவை பழைய வீடியோவும் பாருங்க அப்பதான் வந்து நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியும் एक्चुअली நேத்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஆச்சு ஒரு டவுன் சைடு மூமென்ட் நல்ல ஒரு மூமென்ட் கொடுத்தது ஓகேங்களா பட் Bank Nifty பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாவே நேத்து மூமென்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை பாத்தீங்கன்னா 43131 லோ பாத்தீங்கன்னா 42937 அதாவது கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் தான் வந்து Bank Nifty ல மூமென்ட்டே கொடுத்தது 200 பாயிண்ட் தான் Bank Nifty ஓட மூமென்ட்டே நேத்து வந்து நடந்துது ஓகேங்களா அதுலயும் பாத்தீங்கன்னா நல்ல Bank Nifty ஆ ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும் டோட்டலா வந்து பாதி செஷனுக்கு மேல இந்த 43000 ல இருந்து 43060 இந்த 60 பாயிண்ட்லயே தான் மத்தியான 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது நான் ஆக்சுவலா நம்ம வந்து என்ன கொடுத்திருந்தோம் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 43000 கொடுத்திருந்தோம் ஓகேங்களா ஓகேங்களா அங்கேருந்து நான் வந்து எதிர்பார்த்தது யூ டர்ன் பண்ணி அரௌண்ட் 270 அது வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தேன் பட் மேக்ஸிமம் போனதே முடியும் போது வந்து இடையிலே வந்து ஒரு லோ கொடுத்து கீழே இறங்குச்சு இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இடையிலே ஒரு லோ கொடுத்து கீழே இறங்கிட்டு அங்கேருந்து ஜம்ப் ஆனது அதாவது 42937 வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து அந்த க்ளோசிங் டைமில் கொஞ்சம் மேலே போச்சு ஓகேங்களா அதாவது அங்கேருந்து ஒரு 43131 வரைக்கும் போச்சு அந்த நடுவில் மூமெண்ட் அதாவது 2-2.5 மணிக்கு மேலே மூமெண்ட் தான் மேலே தான் அந்த மூமெண்ட்டே நடந்தது இந்த 200 பாயிண்ட் மூமெண்ட்டு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 பாயிண்ட் மூமெண்ட்டு தான் இருந்தது மேக்ஸிமம் இந்த நம்ம சொன்ன சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் கிட்டத்தட்ட ஆஃப் செஷன் நடந்துகிட்டு இருந்தது ஸோ Bank Niftyயை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா சில பேர் புட்டு போயிருப்பாங்க சில பேர் பை போயிருப்பாங்க ஆனாலும் இருந்தாலும் மூமெண்ட்டே இல்லாத இடத்துல நம்ம என்ன போய் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் அதனால் Bank Niftyயை பொறுத்த வரைக்கும் நேற்றோட பொசிஷன் வந்து சைட்வேஸ் சொல்ல முடியாது மியூட்டட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தது நிஃப்டி பார்த்தாலாச்சு நிஃப்டியாச்சு கடகடன்னு உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் இறங்குச்சு ஏன்னா நிஃப்டியில் க்ளியனாக தெரிஞ்சது ப்ரீவியஸ் க்ளோஸோட ரெண்டும் ஓப்பன் ஆகும் கீழே போகணும்னு நினச்சோம் பட் இதுலேயும் அப்படி தான் காமிச்சது இருந்தாலும் நம்மளுக்கு பெருசாக வந்து மூமெண்ட் கொடுக்கல ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 43260 பட் ஓப்பன் ஆனதுலாம் வந்து ரொம்ப 43130 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு பட் பெருசாக வந்து மூமெண்ட் வந்து நம்ம Bank Niftyயில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கப்படல நேற்று ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் நாளைக்கு மண்டேவோட மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மண்டே பொறுத்த வரைக்கும் Bank Nifty நிஃப்டி ரெண்டுமே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பயங்கர வீக்காக இருக்குது 90% வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் 90% இருக்குது ஸோ மண்டேவை பொறுத்த வரைக்கும் Bank Niftyயோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் அதாவது 277 வரும் இந்த இடம் வரும் ஓகேங்களா இதுதான் வந்து Bank Niftyயோட இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் 43277 அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட அப்பர் எண்டு அதாவது 43400 வந்து இமீடியட் செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதையும் நான் உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துட்றேன் மண்டே டேட்டு பார்த்தீங்கன்னா 5/12/22 ஓகேங்களா மண்டே பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் 1 எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 43277 ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா
43,400. நீங்கள் வந்து பை அப்படி ஏதாவது போனோன்னா 43,277-280 வந்து பிரேக் ஆனால் மட்டும் போங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் டோட்டலே வந்து டவுன் சைடில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா, இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன் வந்து ஒன்று வந்து 43,277, ரெசிஸ்டன் டூ பார்த்தீங்கன்னா 43,400. ஓகேங்களா, நம்ம நேற்று அதாவது தேர்ஸ்டே என்ன கொடுத்தோம், 43,000 சப்போர்ட் ஆகும். பட் நேற்று மார்க்கெட்டில் அந்த சப்போர்ட்டை உடச்சதுனால நம்ம வந்து அடுத்த சப்போர்ட்டான இமிடியட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். அதாவது 42,900 நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது இந்த இடம். இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் க்ளோஸ். அதாவது 42,776. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை கொடுத்தது. இந்த இடத்துலருந்து தான் நம்மளுக்கு ஏழியராக வந்து ஒரு நல்ல ஹை கொடுத்தது. அதாவது 43,510 வரைக்கும் போனது இந்த இடத்துலருந்து தான். ஸோ நம்ம வந்து இதை இமிடியட் செகண்ட் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ சப்போர்ட்டும் பின் பண்ணி கொடுத்துறேன். மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 42,900 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 42,776 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்னான 43,277, அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்னான 42,900. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நடுவில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து சைட்வே மூமெண்ட் தான் இருக்கும். ஸோ இடையில நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒன்ஸ் நாளைக்கு இன்கேஸ் நான் வந்து 90% டவுன் சைட் சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் கேப் அப் ஆகும் பட்சத்தில் இந்த இடம் தான் சொல்லியிருக்கோம், 42,277. ஓகேங்களா, கேப் அப் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் இப்படி வந்துட்டு கூட இங்கே சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆனால் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு 43,277 வந்து நம்மளுக்கு க்ரூஷுவலான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு சஸ்டெயின் ஆகலைன்னா கீழே இறங்கும். அப்படி வாங்கும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் போகலாம். 43,400 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் போகலாம். இது வந்து கேப் அப் ஆகும் பட்சத்தில். அதே நேரத்தில் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சப்போர்ட் சொல்லியிருக்கோம், இங்கே வந்துட்டு கூட இன்றைக்கி மாதிரி இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே மாதிரி 42,930 பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொன்ன லெவலான 43,277 ரெசிஸ்டண்ட்டாக பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் சப்போர்ட்டை வந்து 42,900 வந்து சப்போர்ட்டாக எடுத்திங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் வந்து நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டேன், அதையும் பாருங்கள். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், மார்க்கெட் வந்தது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ 277 வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் லெவல், அங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து புட் ஆப்ஷன் எடுக்க பாருங்கள். இல்லைன்னா 42,900 அது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல், அங்கேருந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து பை ஆப்ஷன் போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.